எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் ரொம்ப கோவமா இருக்கும் போது அவரு மொத்தமா ஃப்ரீயா பேசுறது கத்துறதோ என்கிட்ட மட்டும்தான் முடியும். வேற யார்கிட்டயும் அவ்வளவு ஃப்ரீயா பண்ண முடியாது. அம்மா கிட்ட பண்ணா அம்மாவும் தப்பா நினைச்சுப்பாங்க, அப்பா கிட்ட பண்ணாலும் அவரும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாரு, தம்பி தங்கச்சி கிட்ட அவளை பண்ண முடியாது. பட் ஒய்ஃப்ன்றவ வந்து அவகிட்ட எவ்வளவு நல்லா ஷேர் பண்ணாலும், அழுதாலும், இல்ல கஷ்டமா இருந்தாலும் சொன்னாலும், இல்ல கோவப்பட்டாலும், அவ அட் லாஸ்ட் அவ தான் புரிஞ்சுக்க போறா. அதேதான் கேர்ள்ஸ்க்கும். ஹஸ்பண்டும் வந்து இப்ப நான் யார்கிட்டயாவது சண்டை போட்டேன்னா, அவங்க நான் பேசாம போனேன்னா, அவங்க எங்கிட்ட திருப்பி வந்து பேசுவாங்களான்னு கேரண்டி இல்ல. பட் ஹஸ்பண்ட் வந்து என்னதான் நான் சண்டை போட்டாலும் ஒரு 1 hour அப்புறம் அது நடந்த மாதிரி அவரும் ஃபீல் பண்ண மாட்டாரு, நானும் பண்ண மாட்டேன், அது நார்மல் ஆயிடுவோம். சோ அவ்வளவு ஃப்ரீடம் வந்து நான் ஹஸ்பண்டுக்கு கொடுத்தாதான் அவர் என்கிட்ட நல்லா பிஹேவ் பண்ணி எங்களோட ஃபியூச்சர் இது நல்லா இருக்கும். அதை நான் யோசிக்காம அந்த நேரத்துல கத்திருவேன், நானும் அவரை புரிஞ்சுக்காம கத்திருப்பேன். அப்புறமா நான் ரியலைஸ் பண்ணும் போது, யோசிக்கும் போது, இல்ல நான் அது பண்ணிருக்க கூடாதுன்னு நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன். இந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கு அப்புறம் யோசிக்க போது உண்மையா எவ்வளவு சைல்டிஷா நான் இருந்திருக்கேன், நான் மெச்சூர்டா இல்லைன்னு தோணிருக்கு. அதுதான் எனக்கு மெச்சூரிட்டி. எப்பவே இந்த அண்டர்ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு அது 2-3 வருஷம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து. 3 வருஷம் கழிச்சு அப்படியே அடிச்சிருந்தா நீங்க தமிழ் ஆமா. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த கல்யாணம் ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது பயமா இருந்துச்சுங்களா, இல்ல வந்து பரவாயில்ல நல்லதா இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு? நான் என்ன நினைச்சேன்னா ஜாலியா இருக்கும், எங்க கூப்பிட்டாலும் அவங்களும் வருவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கயா சுத்தலாம் அப்படிதான் நினைச்சேன். பட் அப்படி இல்ல நிஜமா. கல்யாணம்ன்றது எனக்கும் அவருக்கும் மட்டும்தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது இல்ல, ரெண்டு ஃபேமிலிஸ் ஒன்னா சேரும் போது அது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கமிட்மெண்ட்ஸ் இவ்வளவு இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. இருந்தா கொஞ்சம் லேட்டா கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேன், நானே சிங்கிளா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் எந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்துச்சு? அது எனக்கு தெரிஞ்சு கேர்ள்ஸ்க்கு தான் அது இன்னொரு ப்ரெஷர்னு நினைக்கிறேன். பாய்ஸ்க்கு இருக்கு, பட் கேர்ள்ஸ் அளவுக்கு இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன் என் சைட்ல இருந்து. மேபி பாய்ஸை கேட்டால் அவங்களுக்கு தெரியும். பட் நான் நினைக்கிறேன் அவங்க அம்மா அப்பாவை பார்க்கறது, என் அம்மா அப்பாவையும் சேர்த்து பார்க்கறது, என் தம்பி தங்கச்சி, அவர் தம்பி தங்கச்சி யார் இருந்தாலும் அவங்களையும் பார்க்கறது, எல்லாரையும் மேனேஜ் பண்ணி ஒன்னா போறதே ஒரு பெரிய டாஸ்க் தான். அதுவே எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. மேரேஜுக்கு அப்புறம் எந்த மாதிரியான விஷயங்கள் கமிட்மெண்ட்டா மாறுது? அவரோட அம்மா அப்பாவை அவர் அம்மா அப்பாவை ஆக்சுவலா பார்க்க கூடாது, என்னோட அம்மா அப்பாவா மாதிரி பாக்குறதே எனக்கு அதுவே வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருந்தது. அவங்க ஏதாவது சொன்னா உடனே என்னடா என்ன இப்படி திட்டுறாங்களே, என் ஹஸ்பண்ட் அதை கேட்க கூட மாட்டேங்கிறாரு, கண்டுக்காம போயிடுறாருலாம் தோணி இருக்கு. நம்மளும் அந்த ஃபேமிலி தான், அந்த ஃபேமிலிக்குள்ள இருக்கும் போதே இதெல்லாம் நானும் பழகிக்கணும்னு எனக்கு அப்பதான் கத்துக்கிட்டேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மேரேஜ் அந்த லைனையே நான் கிராஸ் பண்ணி வந்தேன். இப்போ ஓகே ஜாலி. நம்ம நினைக்கிறப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம டைம் ஒதுக்க மாட்டாரு, மெசேஜ் கால் ரிப்ளை பண்ண மாட்டாருன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஆமா, நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் ஃப்ரீயா இருக்கும் போது அவரும் ஃப்ரீயா இருக்கணும், அவரும் என்கிட்ட பேசணும்னு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். பட் அப்படி சிச்சுவேஷன் இல்லைல்ல. இப்போ நான் ஃப்ரீயா இருக்கேன்னா தட் டசன்ட் மீன் அவரும் ஃப்ரீயா இருக்கணும். அண்ட் ரெண்டு பேருமே ஒர்க்கிங் தான், அதனால நான் ஒர்க் பண்ற அந்த ப்ரெஷர் எனக்கும் தெரியும், அவரும் அந்த ப்ரெஷர்ல தான் இருப்பாரு. ஸோ அந்த நேரத்தில் நான் நோய் நோயின்னு சொல்லிட்டு இருந்தா அது நல்லாவும் இருக்காது. ஸோ ஓகே பரவாயில்ல. எவ்வளோ ஒர்க் இருந்தாலுமே பார்ட்னருக்காக வந்து டைமை ஒதுக்கி பேசணும்னு நினைக்கிறது, மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறது பெண்களா இல்லை ஆண்களா? நான் என்னதான் சொல்லிப்பேன், கேர்ள்ஸ் இதுல கொஞ்சம் நிறைய ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்றது, இல்ல எப்படி கொண்டு போறது, இல்ல பிரச்சனை இல்லாம எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது, நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இது ஆனா விட்டுறக்கூடாதுன்ற நோக்கம் வந்து கேர்ள்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதே மாதிரி மெமரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது, ஃபர்ஸ்ட் பேசுறது, ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கொடுத்தது, நீங்க ப்ரோபோஸ் பண்ணதா கூட இருக்கும், இந்த டேட் அண்ட் டைமிங் எல்லாம் வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிறது பசங்களால போகும். கண்டிப்பா கேர்ள்ஸ் தான். அது தெரியலையே, அது எங்களோட பர்த்லயே இருக்கு அதெல்லாம். அந்த மாதிரி சண்டை போட்டிருக்கீங்களா? ஆமா நிறைய இருக்கு. என்னோட பர்த்டேவே வந்து 23rd என்னோட டேட் பர்த்டே, அவர் எப்பப்பா 21st சொல்வாரு. நான் யோசிப்பேன் வேற யாராவது யோசிச்சு சொல்றாரா, இது என்னதான் சொல்றாரா, என்னதான் 23rd ஆச்சேன்னு. அவரு கேட்கும் போது சாரி மறந்துட்டேன் தான் சொல்வாரு. அப்பெல்லாம் ரொம்ப கோவம் வரும், அப்படியே ரொம்ப அப்படியே திட்டலாம் சண்டை போடலாம் தான் தோணும். சரி நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுவோம்ல, ஒருவேளை நம்ம மேல அவர் இன்ட்ரஸ்ட் அந்த மாதிரி எப்பயாச்சும்? அந்த மாதிரிலாம் கூட யோசிச்சிருக்கேன். எப்பயாவது ரொம்ப ப்ரெஷரா இருக்கும் போது அவர் நைட்டு வந்து சரியா பேசாம அப்படியே தூக்கிடுவாரு. அப்ப நான் யோசிப்பேன் என்ன இது, இன்னைக்கு சரியா பேசவே இல்லை, எதுவுமே ஒரு லவ்வபிளா எதுவுமே சொல்லவே இல்லையே. அப்ப யோசிப்பேன் ஒருவேளை ஆபீஸ்ல யாரோ புதுசா வந்துட்டாங்களோ, அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரோ, என்ன மறந்துட்டாரோ, இதுதான் நினைக்கிறீங்க. அந்த ப்ரெஷர் தான், ஒரு டயர்ட்னஸ் தான் வந்து, ஒரே டென்ஷன்ல பசியில சாப்பிட்டு டக்குன்னு தூங்குற ஒரு நார்மல் டயர்ட்னஸ் தான். அதை தான் நான் அவ்வளோ யோசிச்சு. அப்புறம் மார்னிங் பாத்தீங்கன்னா அது நார்மல் ஆயிடும். அது அவ்வளோ ப்ரெஷரா எடுத்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லா பாதி நைட்டு தூங்காம எழுந்துக்கிட்டு அதெல்லாம் எவ்ரிடே நல்லா நடக்கிறது நல்லா தான் இருக்கும். அப்புறம் யோசிச்சாலும் நல்லா தான் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.